மீ டூ மூமெண்ட்ல வைரமுத்து மேல சின்மையை குற்றச்சாட்டு வச்சாங்க. இவங்க குற்றச்சாட்டு வச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் வந்து பல விதமாக கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விவகாரம் வந்து பெரிய லெவல் விஸ்வரூபம் எடுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். வைரமுத்துக்கு ஆதரவாக நிறைய பிரபலங்கள் வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் சின்மைக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் வாய்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இந்த நிலைமையில வைரமுத்து ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத இப்போ யாருமே முடிவு பண்ணாதீங்க. என் மேலே யார் குற்றம் சுமத்துனாங்களோ அவங்க நீதிமன்றத்துக்கு போட்டோம், நீதிமன்றம் சொல்லட்டும் நான் எப்படிப்பட்டவன்னு. அது வரைக்கும் நீங்கள்லாம் பொறுமையாக இருக்க. ஒரு வார காலமாக என்னோடய வழக்கறிஞர்களோடு நான் வந்து ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கேன், என்ன பண்ணலான்னு அப்படின்னு சொல்லியிருக்காரு. வைரமுத்துவோட அந்த வீடியோவுக்கு சின்மையே ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வைரமுத்துவை உண்மை கண்டறியும் மிஷினை வச்சு சோதனை பண்ணணும், அதாவது லைட் டிடெக்டர் வச்சு சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ஒரு சில பெண்கள் வந்து வைரமுத்து மேலே பாலியல் குற்றச்சாட்டை அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. இந்த விவகாரத்தில் வைரமுத்து குற்றம் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது கோர்ட்டுக்கு கேஸ் போனதுக்கப்புறம் தான் தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுறதுக்கு மறக்காமல் தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.